முக்கியமாக எல்லாரும் இந்த கட்டத்தில் தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள் இந்த கடைசி பத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிகி வசல்லம் குறித்து ஆயிஷாரதி அறிவி அறிவிக்கிற அறிவிப்பு சஹீகுல் புகாரியில் ஆரம்பத்தில் வகியினுடைய பாடத்திலேயே ஒரு ஹதீஸ் வருகிறது சல்லு அலிகி வசல்லம் புனித ரமலான் வந்துவிட்டால் வீசும் காற்றை போல தர்மம் செய்வார்கள் என்ன அழகான வார்த்தை காற்று பாரபட்சம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் திசையெல்லாம் வீசி தள்ளும் அல்லவா காற்று கிடைக்கிறவற்றை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லு அலிகி வசல்லம் கைகளில் வைத்துக் கொள்ளாமல் வாரி வழங்குகிற வள்ளல் நபியாக ரமதானிலே திகழ்வார்கள் என்பது இந்த புனித மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அவரவர்கள் தங்கள் தரத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டிய தர்மங்களை பற்றி தானத்தை பற்றி தயாலத்தை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது சில பேர் அதான் லாக்டவுன் வந்துருச்சு இந்த வருஷமெல்லாம் எல்லாம் தரவானா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆண்டு முழுக்க உங்கள் கையில இருந்ததற்குத்தான் நல்லா ஜக்காத்து கேட்கிறான் லாக்டவுன் வந்தது இப்ப நாற்பது ஐம்பது நாளா அதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டு வரைக்கும் இருந்த பணத்திற்காக கொடுக்க வேண்டுமே சென்ற ரமதானில இருந்து இந்த ரமதான் வரையுமா இறைவன் உங்களிடத்திலே காசில்லாமல் இல்லாமல் வைத்து விட்டான் சில பேர் லாக்டவுனை காரணம் காட்டி தான தர்மங்களை மூட பார்க்கிறார்கள் அது மென்மேலும் வறுமையை உங்களுக்கு திறந்துவிடுமே ஒழிய செல்வத்தின் வாசல்களை பறக்கத்தின் திறவுகோள்களை திறந்து விடாது சிறந்த சதகா என்பது நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு கஷ்ட காலத்தில் செய்யப்படுகிற உதவிதான் அன்பிற்குரியவர்களே எந்த தர்மம் சிறந்தது நாங்களே இப்போ வந்து லாக்டவுனில் ஒண்ணும் இல்லாமல் இருக்கிறோம் ஒன்றும் சம்பாத்தியம் இல்லை கடையெல்லாம் பூட்டியிருக்கு காசு எங்கள்கிட்ட இல்லை உண்மையாகவே கீழ்த்தட்டு மக்கள் தான் இந்த லாக்டவுனில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே ஒழிய நடுத்தரம் மற்றும் மேல் தட்டு மக்கள் மிக அதிகமாக எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இல்லை அல்லாஹ் அவர்களை ஒவ்வொரு தரத்தில் வைத்திருக்கிறார் அவரவர்கள் தங்கள் தரத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் ஒருவர் கொடுக்கிறார் ஆனால் அவர் கையில் இருக்கிறது இருபது லட்சம் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு அவரை விட ஒருத்தர் கையில இருக்கிறதே வெறும் நூறுரூவா வச்சுருக்கார் அவர் இருபது ரூபா கொடுக்கிறார் இந்த வெறும் இருபது ரூபாய் சிறந்த தர்மமாக அல்லாகுவிடத்தில் ஏற்கப்படும் லட்சங்களும் கோடிகளும் வைத்திருப்பவன் சில ஆயிரங்களில் செய்கிற தர்மங்களை விட தங்கள் பாக்கெட்டுகளில் சில சில்லறை நோட்டுகளை வைத்திருக்கிற தங்கள் முந்தானைகளில் சில சில்லறைகளை முடிந்து வைத்திருக்கிற தங்கள் சுருக்கு பைகளில் கொஞ்ச நெஞ்ச காசுகளை வைத்திருப்பவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள் அல்லவா அந்த காசுக்கு ஈடு இணை அல்லாவிடத்திலே இருக்காது அதனால உங்க ஒவ்வொரு திருநாளையும் ஏதோ ஒன்று தர முடியும் ஏதோ ஒன்று தர முடியும் அதனாலே தருவதற்கு முற்பட வேண்டும் அந்த எண்ணம் வேண்டும் இவன் ஒரு ஊரடங்கு காலத்தில் கூட ஒரு லாக்டவுன் காலத்திலே கூட இவன் வருமானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்த போது கூட எனது பெயரால் இவன் தர்மம் செய்தான் என்று அல்லாஹ் நினைத்தால் போதும் உங்களுக்குள்ள வாசல்களை அவனால் பரக்கத்தை திறந்து வைத்து விட முடியும் இங்கே இன்னொன்று சொல்லிக்கணும் ஜக்காத்து சதகாவை அதிகமாக கொடுக்கறவங்களுக்கு சொல்றோம் பொதுவாகவே மார்க்கத்துல இபாதத்துகளில் எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவன் நம்மள்ட்ட முடிவு செய்யற பொறுப்பை விடலை அவன் பொறுப்பெடுத்துக்கிட்டான் இவ்வளவு காசு இருக்கா இவ்வளவு கொடுக்கணும் நூறு ரூபாயா ரெண்டாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா இருக்கா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இத்தனை பவுன் நகை இருக்கா இத்தனை வெள்ளி இருக்கா இவ்வளவு சரக்கு இருக்கா இவ்வளவு இடம் இருக்கா இவ்வளவு ஆடு மாடு இருக்கா அவன் முடிவு செஞ்சுட்டான் நம்மளை முடிவு செய்யறதில்ல பொதுவாக இதில் மட்டும் இல்லை இபாதத்துகள் எல்லாத்துலையுமே இப்போ உதாரணமாக ஃபஜ்ருக்கு ரெண்டு ரகாயத்து ரெண்டா நாலா மூணாங்கிறத முடிவு செய்யறது நம்மள்ட்ட கிடையாது மகிழ்வுக்கு மூன்றரை காய்த்து அவனே முடிவு செஞ்சு அனுப்பிச்சிடுறான் நாம உட்காந்து முடிவு செய்ய முடியாது ஒரு மாதம் நோன்பு நாம முடிவு செய்ய முடியாது இப்ப பத்து அடுத்த மாதம் பத்து அப்படிலாம் இல்லை அவன் சொல்றப்ப நோன்பு வைக்கணும் அவன் சொல்றப்ப தொழுகணும் அவன் சொல்ற நேரத்தில் அஜிக்கு போகணும் இப்படி தான் அது மாதிரியே ஜக்காத்து அவன் சொல்ற அளவில் கொடுத்துடணும் இந்த ஜக்காத்த எவ்வளவு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுற இடத்துல நாம இல்லை அல்ல அப்படி ஒரு உரிமையை நம்மள்ட்ட கொடுக்கல ஆனாலும் அந்த உரிமையை நாமளா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது தெரியுமா வீட்டில் உட்காந்து பேசுறது அத்தா மகன் எல்லாம் உட்காந்து அப்புறம் இந்த வருஷம் எவ்வளவு செய்யலாம் அப்படிங்கிறது எவ்வளவு செய்யலான்னு உங்கள்ட்ட எந்த மழைக்கு வந்து முடிவு செய்ய சொன்னாரு எவ்வளவு செய்யலான்னு அல்லாஹ் உங்கள்ட எப்போ சொன்னான் அவன் தான் எவ்வளவு செய்யணுன்றதை சொல்லிட்டானே இவ்வளவு இருக்கிற போது இவ்வளவுன்னு நாமளா உட்காந்துட்டு ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செய்வோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செய்வோம் அல்லது எல்லாம் ஊரே முடையும் கிடக்குது ஒரு பத்தாயிரம் ரூபாய் செய்வோம் அப்படின்ட்டு அதுக்கு இல்லை இதுக்கு இல்ல பள்ளிவாசலுக்கு இல்லை மதர்சாவுக்கு இல்லை அவங்களுக்கு இல்ல சொந்தத்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம்ல அதெல்லாம் இல்லை ஊட்டளவுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுருக்கமான எண்ணத்திலே முடிவுக்கு வரக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறோம் ஜக்காத் எவ்வளவு என்பதை முடிவு செய்யும் இடத்தில் அல்ல உங்களை வைக்கல அவனா முடிவு பண்ணிட்டான் அடுத்த விஷயம் லாக்டவுனால நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அதில் ஒரு நன்மை என்ன தெரியுமா இந்த வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி வேட்டி சேலை கொடுக்கறது இல்லை யாரும் அந்த வகையில பரவாயில்ல கொடுக்குறவங்க பணமாக கொடுத்துட்றாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா எல்லாம் வேட்டி ஒரு மொசாவர் அவர் ஊர் பூரா வசூல் பண்ணார்னா அவருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வேட்டி தேரும் அவர் ஐம்பது வேட்டி அவர் உடுத்த முடியும் நாலு வேட்டி தான் கொடுத்துவார் அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது போய் சந்தையில் பாதி விலைக்கு விற்றுட்ருப்பார் எதுக்கு எல்லோரும் சாரி கொடுக்கணும் எதுக்கு எல்லாரும் வேட்டி கொடுக்கணும் இந்த லாக்டவுனில் அது கொஞ்சம் கடைகள்லாம் அடைபட்டுருக்கிறதுனால இந்த வேட்டி சாரியோட தங்களுடைய ஜக்காத்தினுடைய பெருங்கடமையை முடிச்சுக்கிறவங்க இருக்காங்கள்ல அது வந்து இந்த தடவை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறார்களோ அதை தொகையாக கொடுத்து விடுகிறார்கள் தொகையை கொடுத்துட்டா அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவன் வீட்ல அரிசி பொங்கணும் நீ வேட்டியை கொடுத்தீங்கன்னா அவன் என்ன சோறு திங்க முடியும் இதுவெல்லாம் லாக்டவுனுடைய நேரத்துல உள்ள ஒன்று ரெண்டு நன்மைகள் குறிப்பாக நீங்கள் உங்கள் உறவுகளை கைவிட்டு விடாதீர்கள் சில பேர் நிறைய பேர் கேட்கறாங்க அக்கா தங்கச்சி கொடுக்கலாமா அண்ணன் தம்பி கொடுக்கலாமா நிச்சயமா கொடுக்கலாம் சொல்ல போனால் அவர்கள் முதலிடத்திற்கு தகுதியானவர்கள் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது மார்க்கம் சலுகை சட்டம் வழங்கி இருக்கிறது அவங்கள்ட்ட ஜக்காத்துன்னு சொல்லாமையே கொடுக்கலாம் இது ஜக்காத்து தொகை அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை நம்முடைய மனதில் நியத்து செய்தால் போதும் நிறைய பேர் கேட்குற கேள்வி இப்படி இருக்கு எங்கள் அத்தா கஷ்டப்படுறாருங்கிறாங்க அதாவது அவருக்கு மாசம் மாசம் இவன் கொடுக்க வேண்டியது கடமை அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் இவன் அந்த ஜக்காத்துல சேர்க்கலாமான்னு நினைக்கிறான் என்ன கேட்கறது எங்கள் அத்தா அம்மாவுக்கும் கொடுக்கலாமா பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜக்காத் மூலங்களுக்கும் கொடுக்க கூடாது பிரிவுகளுக்கும் கொடுக்கக்கூடாது அதாவது அத்தா அம்மா அந்த வகையிலையும் கொடுக்கக்கூடாது மகன் மகளுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது ரொம்ப விவரமாக நீண்ட காலமாகவே செயல்படுகிற சில பேர் இருக்கிறாங்க மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமான்னு கேட்பாங்க இல்லாட்டி மனைவி நிறைய நகை வச்சிருக்குது கணவர் பிசினஸ்ல கஷ்டப்படுறாரு மனைவி கணவனுக்கு கொடுக்கலாமாங்க இதெல்லாம் சட்டத்தில் அனுமதிக்கப்படாதது ஜக்காத்தில இருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு நாம செய்கிற சில தந்திர வேலைகளில் உள்ளது இந்த தந்திரங்களை நாம் செய்ய ஆரம்பித்தால் அல்லா வேறு தந்திரங்களை அவன் செய்து விடுவான் நகைகளுக்கு சக்காத்து கொடுக்குற விஷயத்தில் நிறைய பேர் கேள்விகள் நிறைய கேட்கறதுனால சொல்கிறேன் நம்மிடத்துல இருக்கிற நகை எந்த விலைக்கு போகுமோ அந்த விலையில இருந்து சக்காத்து கொடுத்தா போதும் அதிலிருந்து கணக்கு போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்கிற மாதிரி கொடுத்துட வேண்டியது அப்படி தானே கணக்கை ஒழிய இவர் கையில் வச்சுருக்கிற நகை கொண்டு போய் கடையில் கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் போகும் இவர் உடனே இன்னைக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வைக்கிது ஒரு போகணும் அப்படின்னு முப்பத்தி நாலாயிரத்துக்கு கொடுக்க வேண்டியது இல்லை இவர் நகை எந்த விலைக்கு போகும் அந்த விலையில இருந்து இவர் வந்து இத்தனை லட்சத்துக்கு இவ்வளவு ரூபாய் என்று கணக்கு கணக்கு போட்டு தர வேண்டும் இந்த மூன்றாவது பத்து வந்திருக்கிறது தான தர்மங்களை மிக வேகமாக செய்ய சதகாசக்காத்துகளை தருவதற்கான மிக முக்கியமான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது எனவே நல்ல முறையில் தான தர்மங்களை செய்யுங்கள் ஒரு தகஜத்தையும் தவற விடாமல் செய்யுங்கள் திருக்குர் ஆணை மிச்சம் வைத்திருப்பவர்கள் முடிக்க முயலுங்கள் இதுவரை துவங்காமல் இருப்பவர்கள் கூட தயவு செய்து இரவு பகலாய் துவங்கி முடித்து விடுங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு குரானை ஓதியதற்கு அவர்களுக்கு பரிசு கொடுங்கள் கிஃப்ட் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் இந்த பத்து நாட்களும் இபாதத்து மனம் கமல கமழ எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி ஒரு வீட்டை நாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் குறிப்பாக லாக்டவுனை காரணம் காட்டி கடந்த ஆண்டுகளில் நாம் செய்த எந்த அமல்களும் இந்த தடவை ஊரடங்குனால என்னால இதை செய்ய முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வரவே கூடாது ஏனென்றால் காலமெல்லாம் வறுமையில் வைத்திருக்க அல்லாவால் முடியும் காலமெல்லாம் செல்வத்தை கொடுக்கவும் அல்லாவால் முடியும் ஒரு கஷ்ட கஷ்டகாலத்திலே கூட பிறருக்கு உதவுவதற்காக வேண்டி கை நீட்டுகிற நம்முடைய கைகளை அல்லாஹ் நிச்சயமாக நாம் கொடுக்கிற போது வாங்குகிற கை அல்லாஹுடைய கையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இறைவனுடைய பாதைகளை வழங்க